திருமணம் மாணவங்க ஆகப் போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி அடந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே மொதல் முறையை இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகைகள் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட் ஆன ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் கிலோ தங்கம் அது எங்க ஜோதிர்லிங்கத்தோட ஆலயத்திலேயே கை வைக்கப்பட்டதா ஒரு பெரும் குற்றச்சாட்டு பத்தி முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சி சிவபெருமான் ஆர்வமாகவும் சரி உருவமாகவும் சரி ஆறு உருவமாகவும் சரி நாம் சிவபெருமானை இப்போ வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் நான் சொல்கிற இந்த விஷயத்தில் சிவபெருமான் பக்தர்கள் டைரெக்டாக கனெக்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கிறது சுப்ரீம் காடா நாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது சிவபெருமான சிவபெருமானோட பல வகையான வடிவங்கள் இருக்குதுல்ல இதில் ஒன்று தான் ஜோதிர்லிங்கம் அப்படி இல்லைன்னா சோதி லிங்கம் அப்படி இதுவும் இல்லைன்னா ஒளிமயமான லிங்கம் அப்படின்னு பொருள் லிங்கம் தான் பட் அதோடய யூனிக் இருக்குல்ல இதை ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த டேமில் அழைப்பாங்க இது சிவனை நம்ம வணங்கிட்டிருக்கோல்ல அதில் ஒரு வடிவமாக இப்போ வரைக்கும் இருக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குல்ல கரெக்டாக அந்த நட்சத்திர நாளில் தான் ஜோதிர்லிங்கமாக சிவபெருமான் வெளிப்படுவார்னு பக்தர்கள் மத்தியில் ஒரு அதிப்பெரிய நம்பிக்கை இப்போதைக்கு இருக்க தான் செய்யுது இந்த ஜோதிர்லிங்க ஸ்வரூபமாக சிவபெருமானை பார்க்கணுன்னு இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்க பக்தர்கள் எண்ணிக்கை கோடான கோடி அப்பே ஏற்பட ஜோதிர்லிங்கம் இருக்குல்ல இது எல்லா கோயில்லையும் உங்களால் பார்த்துட முடியாது மக்கள் இந்தியா முழுக்க எவ்வளவோ சிவ ஆலயங்கள் இருந்தாலும் கரெக்டாக ஒரு பனிரெண்டு தலங்கள் மட்டுந்தான் ஜோதிர்லிங்க தலங்களை இப்போ வரைக்கும் பார்க்க நான் இப்போ வரைக்கும்னு எதுக்காக சொல்கிறேன்னா சிவபுராணம் இருக்குல்ல அதிலையே குறிப்பிடப்பட்டிருக்கு பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்கள் இங்கே இருக்கிறது தான் இங்கேனா வேறு எங்கேயும் நினச்சி குழம்பிடாதீங்க நம்ம இந்தியாவில் அதில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இது எத்தனை பேர் தெரியும் இந்த பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்கள் என்ன நடுறத இப்போ பார்த்துருவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரம் கோயில் குஜராத்தில் இருக்க சோம்நாத் கோயில் ஆந்திராவில் இருக்க ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் கோயில் மத்திய பிரதேசம்ல இருக்க மகா காலேஸ்வரர் கோயில் அதே மத்திய பிரதேசில் இருக்க ஓங்காரேஸ்வரர் கோயில் மகாராஷ்டிராவில் இருக்க பீமா பீமாசங்கர் கோயில் உத்தரப்பிரதேசில் இருக்க காசி விஸ்வநாதர் கோயில் மகாராஷ்டிராவில் இருக்க திரம்பகேஸ்வரர் கோயில் ஜார்க்கண்டில் இருக்க வைத்தியநாதர் கோயில் குஜராத்தில் இருக்க நாகேஸ்வரர் கோயில் மகாராஷ்டிராவில் இருக்க கிருஷ்ணேஸ்வரர் கோயில் அண்ட் உத்தரகாண்டில் இருக்க கேதார்நாத் கோயில் இந்த பட்டியலில் கடைசியாக கேதார்நாத்னு ஒரு கோயிலை பற்றி பார்த்தீங்களா ஸோ பன்னிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் அதுவும் ஒன்று அப்போ இருப்பட்ட கேதார்நாத் கோயிலை பேஸ் பண்ணி தான் இப்போ பிரச்சனை பூகம்பமாக வெடிச்சிருக்கு ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா இரநூறு கிலோக்கு மேலே தங்கம் மிஸ் ஆகிருக்குன்னு இப்போ கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க கேதார்நாத் கோயில் இருக்குதுல்ல இதோட கருவறை சுவர்கள் இருக்குது பாருங்கள் இதில் தங்க தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கும் இன்ஸ்டலேஷன் இப்படி தான் பண்ணியிருக்காங்க இதில் இருநூற்று இருபத்தி எட்டு கிலோ தங்க தகடு மாயமாயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க புகார் கொடுத்தவர் பேர் சந்தோஷங்க இவர் வேறு யாரும் இல்லை இந்த கோயிலோட மூத்த பண்டிதர்னு பேர் வாங்கினவர் சீனியர் பண்டிதரே இவர் தான் ஆனால் அப்போ ஏற்பட்டவர் இப்போ ஏற்பட்ட குற்றச்சாட்டு அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார் சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான பித்தலாட்டங்க அப்படின்றாரு பித்தலாட்ட டைம் மனசில் வச்சுக்கங்க கனெக்ட் ஆகும் தங்கத்தகடு இருக்குல்ல இதுக்கு பதிலாக பித்தளை தகடுகளை வேண்டியிருக்காங்களாம் யார் இந்த படுபாதக செயலை செஞ்சாங்களோ பத்ரிநாத் கேதர்நாத் கோயில் நிர்வாகம்தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அவங்க தான் இந்த கோயிலே இருக்காங்க ஸோ எனக்கு என்னமோ அவங்க மேலே தாங்க சந்தேகமாக இருக்குது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் ஒன்று இருக்கல உள்ள அதுக்குள்ளே இருக்கவங்க தான் பேராசைப்பட்டு இங்கே இருக்க தங்கத்தை அடிச்சிட்டு பித்தளையை மாற்றி போட்டு எல்லா பக்தர்களும் ஏமாத்துறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மக்கள் இது இதுக்காக கோயில் நிர்வாகம் அதாவது சந்தோஷ் குற்றம் சாட்டினார்ல அந்த கோயில் நிர்வாக இப்போ என்ன சொல்கிறாங்க தவறான தகவலை பரப்படுதா அவங்களுக்கு வேலையாக போயிடுச்சு சந்தோஷ் சொல்கிறது அப்பட்டமான பொய்ங்க இது திட்டமிட்ட சதி அடிப்படையிலான புகார்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுது இந்த கோயில் முடுக்க தங்கத்தகடு வேயப்பட்டது என்னவோ உண்மைதான் இது டொனேஷன் பணத்திலேருந்து வேயப்பட்டதுங்க பக்தர்கள்லாம் கொடுப்பாங்களே கோயில் நன்கொடையா அந்த காசை வச்சு நாங்கள் கோல்டு இந்தளவு வாங்கி உள்ளே பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வளாகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி எட்டு கிலோ அளவுக்கு வெள்ளியில் அலங்காரம் செய்யப்பட்டிருக்குமா ஆனால் குற்றச்சாட்டு என்ன தங்கம் காணோன்றாங்க ஆனால் பித்தளையாக மாற்றி வச்சாதான் குற்றச்சாட்டு பட் இருநூற்றி இருபத்தி எட்டு கிலோ வெள்ளியில் அலங்காரம் செய்யப்பட்டுருக்கோம் இது மேலே தாமிரம் வேயப்பட்டு இதுக்கு மேலே லேசாக மட்டுந்தான் தங்கத்தகடு பொருத்தப்பட்டிருக்கோம் தாங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருநூற்றி இருபத்தி எட்டு கிலோ தங்கத்தை அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சந்தோஷம் அவர் தரப்பினரும் புகார் சொல்கிறதா கோயில் நிர்வாகம் சொல்லுதுங்க கோயில் நிர்வாகம் இந்தளவுக்கு டீட்டெயிலான விளக்கம் கொடுத்தும் கூட பல பேரும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல திரும்ப ஒரு குற்றச்சாட்டை புதுசாக முன் வச்சாங்க கோயில் நிர்வாகத்துக்கு மேலே அதே நேரத்தில் வந்தவட்டி ஐநூற்று இருபத்தி எட்டு கோல்டு பிளேட்ஸை காணும் இருநூற்று முப்பது சில்வர் பிளேட்ஸை காணும் கிலோ கணக்கில் எல்லாமே இதுவும் இப்போ காணாமல் போயிருக்குன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு ஸோ ஏற்கனவே நாங்கள் சொன்ன புகார் ஒன்று இது கூட இதுவும் அடிஷ்னல் கம்ப்ளைண்ட்டாக ஆட் ஆகணும்னு அவங்க புதுசாக போர் கொடி தூக்கியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மறுப்பு இப்படியே இந்த வாய்க்கால் தகராறு போயிட்டுருக்கா இதுக்கு நடுவில் என்ட்ரி கொடுத்தவர் தான் இவருங்க இவர் பேர் அவிமுக்தேஸ்வர் ஆனந்த் சரஸ்வதி நம்ம உத்தரகாண்ட் இருக்கல அதை பூர்வீகமாக கொண்டவர் இந்த ஜோதிர் மடம் இருக்கல அதோட சங்கராச்சாரியரே இவர் தான் அப்போ இவர் சமீபத்தில் நம்ம மகாராஷ்டிராவோட முன்னாள் சிஎம் இருக்கார்ல உத்தவ் தாக்கரே அவரை நேரில் போய் சந்தித்தாருங்க சந்தித்து முடிச்சுட்டு வெளியே வந்தவர் தான் ப்ரஸ் பீப்புள் ஃபுல்லாக அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க என்ன சார் மாறி மாறி குற்றச்சாட்டு அடிக்கிட்டு இருக்காங்க கிலோ கணக்கில் தங்கத்தை கோயிலில் கை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு அப்போ ஒரு ஆதங்கமாக பேசினாருங்க என்ன சொன்னால் அப்படி எதுக்காக இவ்வளோ பெரிய புகார் பதிவு பண்ணப்பட்ட வரைக்கும் விசாரணை நடக்கலை ஏன்னா ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா அவ்வளோ கிலோ தங்கத்தை அடிச்சிருக்காங்க எதுக்காக விசாரணை நடத்தலை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன கேட்குறாரு கேதார்நாத் கோயிலில் ஊழல் நடந்திருக்கு சிவன் சொத்தை இருக்காங்க இதை மன்னிக்கவே முடியாது டெல்லியில் கேதார்நாத் கட்டப்படும் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடிக்கல் நாட்டு சார்ந்த ஃபுல்லாக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கேயும் ஊழல் நடக்கும் தானே சனாதன தர்மத்தின்படி இது மிகப்பெரிய ஏமாற்று வேலையான இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாருங்க இதுக்கப்புறம் சர்க்காசமாக சில விஷயங்கள் சொன்னார் என்னென்னா ஆரம்பத்தில் முன்னூற்றி இருபது கிலோ தங்கம் காணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது அப்படியே இருநூற்றி இருபத்தி எட்டு கிலோ தங்கம் காணும்னு குறைஞ்சிது இது இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கிலோ காணோன்னாங்க அப்புறம் முப்பத்தி ரெண்டு கிலோ காணோன்னாங்க கடைசியாக இருபத்தி ஏழு கிலோ காணணும்னு இப்போ வந்து நின்றுருக்காங்க எது எப்படியோ இருபத்தி ஏழு கிலோ தங்கம் காணாமல் போயிருந்தாலும் அதுவே பிரச்சனை தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆமாம் தங்கனை எப்படியா பித்தளையாக மாறுது அப்படின்னு கேட்டிருந்தார் இந்த டெம்பிள் கமிட்டி இருக்காங்களே இதுக்கு முன்னாடி சந்தோஷ் புகாரை முன் வச்சு அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அவங்க இந்த சங்கராச்சாரிய இந்த போல் விஷயங்களை சொன்னதுமே செம்ம அப்செட்டு அவங்க திரும்ப தங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மேல் உருவாக்கம் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பத்ரிநாத் கேதார்நாத் டெம்பிள் கமிட்டி என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறை சொல்கிறேன் நீங்கள் எதுக்காக ஹைகோர்ட்டுக்கு போகல எதுக்காக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல சரி ஹைகோர்ட்டுக்காச்சும் போயிருக்கலாமே ஏன் நீங்கள் போகல ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஆதாரம் கூட இதை நிரூபிக்கிறதுக்கு கிடையாது வழக்கு பதிவு பண்ணுங்கள் நாங்கள் சந்திக்க ரெடியாக இருக்கோம் எங்களோட மடியில் கனம் இல்லை ஸோ எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கும் நம்ம பூரி ஜெகநாத் கோவில் இருக்கில்ல ஒடிசாவில் அங்கே நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு பொக்கிஷ அறை திறக்கப்பட்டுச்சு ஆக்சுவலாக இந்த அறைகளுக்கான சாவிகள் மூன்று இருந்துருக்கு அந்த மூன்று பூட்டுக்கு பொருந்திரன்னு சொல்லிவிட்டு அந்த மூணு பூட்டையும் உடச்சிதான் உள்ள இருந்த பொக்கேஷன்களை எடுத்திருக்கோம் இதற்காக அப்பாயின் பண்ணப்பட்ட டீம் தான் ஃபுல்லாக இந்த ஒரு ப்ராசஸை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பெறப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்கல இதை அப்படியே ஸ்ட்ராங் ரூமுக்கு மாற்றி விட்டாங்க இந்த பூரி ஜெகநாத் கோயிலில் கடைசியாக எப்போ இந்த பொக்கிஷங்களை கணக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி எயிட்டில் அப்போ இருக்கு கணக்கெடுப்பின் படி சொல்லணுன்னா நானூற்று ஐம்பத்தி நான்கு கோல்டு ஐட்டம்ஸ் இருந்திருக்கு இட் மீன்ஸ் நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி மூன்று எட்டு கிலோகிராம் எடைக்கு கோல்டு இருநூற்று தொண்ணூற்று மூன்று சில்வர் ஐட்டம்ஸ் இருந்திருக்கு இதை சொல்லணும்னா வெயிட்ல இருநூற்றி இருபத்தி ஒரு கிலோ ஐம்பத்தி மூன்று கிராம்ஸுக்கு இருந்திருக்கு இது எல்லாம் இன்னும் இருக்கா நைன்டீன் செவன்டி எயிட்டில் இப்படி இருந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இது குறைஞ்சிருக்கா இல்லையான்றதான் இப்போ அடுத்த கேள்வி இந்த பூரி ஜெகந்நாத் பொக்கிஷாரை சார்ந்த மக்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற இந்த நேரத்தில் தான் இந்த கேதார் சார்ந்து இருநூற்றி இருபத்தி எட்டு கிலோ தங்கம் மாயம்னு புதுசாக ஒரு விஷயம் கிளம்பியிருக்கு ஸோ மக்களுக்கு இப்போ இந்த விஷயம் மேலே சந்தேகம் வருமா வராதா ப்ரோ கோயில் நகை யார் கை வைப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ அப்படின்னு யாராவது மறுக்கிறீங்கன்னா திருடணும்னு முடிவு பண்ணிட்டா யார் கடவுள் எந்த கோயில் எதையும் பார்க்க மாட்டாங்க அவங்க சுயநலம் சுய லாபம் சார்ந்து திருட தான் செய்வாங்க ஏன் இப்போ வரைக்கும் எந்த கோயிலுமே திருட்டு நடக்காமையாக இருக்குது பூஜை பண்ணுறவங்களே திருடுறதும் நடக்காமையாக இருக்குது நிர்வாகிகளில் சில பேரே கோயில் பணத்தில் கை வைக்கிறது நடக்காமையாக இருக்குது சின்ன சின்ன கோயில்கள் இது நடக்குதுன்னா பெரிய கோயில்களும் விதிவிலக்கு கிடையாது தான் நம்ம ஒத்துக்கணும் அப்போ ஏற்பட்ட இந்த யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த கோயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இப்போ அறுத்துக்கிட்ட க்யூரியஸான கேள்வியாக எழுந்து நின்றுக்கிட்டு இருக்கு கோயில் நகையை ஆட்டையை போடுறது இன்னும் தான் நம்ம தெளிவாக ஏற்றுக்கிற மக்களே உண்மைகளை கசக தான் செய்யும் ஆனால் இதாக உண்மை ஆனால் இதில் கொடுமை என்னென்னா சாமியோட நகையிலே கை வச்சுட்டு அந்த சாமியோட புகழை வாழ்நாள் முழுக்க பாடிக்கிட்டு இருப்பாங்க இதனால் சாமி மன்னிச்சுடுமா என்ன இந்த கான்டென்ட்டை பொறுத்த நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இந்தியாவில் இருக்க கோயில்கள் இருக்குல்ல அதோ இந்தியாவில் அதிகப்படியான கோயில்கள் இருக்கிறது என்னவோ நம்ம தமிழ்நாடு தான் அதுதான் சொல்லுவாங்களே உலகத்தோட மிகச்சிறந்த ஆன்மீக பூமி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களில் இருக்க கோயில்களில் தணிக்கை அப்படின்றது டிரான்ஸ்பரண்டாக நடக்கணும் இதுக்கு முன்னாடி ஆடிட் பண்ணியிருப்பாங்களே அந்த ரிப்போர்ட்டை இதுக்கப்புறம் கோயில்கள் முழுக்க ஆடிட் பண்ணிவிட்டு அதோடு மேட்ச் பண்ணணும் அப்போ வெளிப்படம் உண்மை என்னன்றது ஏன்னா ஒரு ரெண்டு கோயில் சார்ந்து நம்ம இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா கோயில்களும் ஆடிட் பண்ணப்பட்டு உண்மையான நம்பர்ஸ் வெளியே வந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே ரைட்டு சூப்பர்னு சொல்லிடலாம் ஏதோ ஒரு கோயிலில் கூட மிஸ் ஆகாமல் இருந்திருக்கோம் ஸோ ஜஸ்ட் இந்த நேரத்தில் கோயில் நிர்வாகங்கள் சார்ந்து நாம் விற்கிற ஒரு பிரதான கோரிக்கை இதுதான் பக்தர்கள் தரப்பில் இருந்து மக்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்